ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை 7ஆம் தேதி பிளவாண்டு ஆடி 22ஆம் நாள் நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 9 முதல் 10:30 வரை, புலிகை 6 முதல் 7:30 வரை, யமகண்டம் 1:30 முதல் 3 வரை. சூரிய உதயம் 6:04, திதி இன்றிரவு 7:38 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம்னு பார்த்தோம்னா இன்று முழுவதும் சித்த யோகம். சனிக்கிழமை ஓரைகளின் நிலவரம், சுக்கிரன் புதன் சந்திரன் குரு இந்த ஓரைகளில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சென்னையில் இருப்பவர்கள் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை தரிசனம் செய்யுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். சந்திராஷ்டமம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். தனுசு ராசி அன்பர்கள் அமைதியாக இருங்கள், யாருடமும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடாதீர்கள். கிரக நிலைகளின் நிலவரம், ரிஷபத்தில் ராகு, கடகத்தில் சூரியன் சந்திரன், சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்கள் கல்வியில் கவனத்துடன் இருக்க வேண்டும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு காது தொடர்பான உபாதைகள் உண்டாகும். முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக தான் கிடைக்கும். மேஷராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு உடனே தீவிரமாக பார்த்தா திருமணம் நடந்தேறும். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா, மேஷராசி அன்பர்களுடைய குணாதிசயம் எல்லோருக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு நல்லது நடக்கும்போது யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டான். அதான் உங்களுக்கே தெரியுமே, நீங்களே பண்ணிப்பீங்களே அப்படின்ட்டு. இதில் ஏன் சொல்கிறேன்னா, மேஷராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் ஹெல்ப் பண்ணுவாங்களே தவிர, மற்றவர்கள் உங்கள் உழைப்பைத்தான் வாங்கி கொள்வார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒற்றுமையை பாராட்டுங்கள். நன்மைகள் அதிகளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமையான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6. குறிப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் தங்களுடைய அம்மாக்கள் மீது மிகுந்த அக்கறை தேவை. ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் போவோம், சில நேரங்களில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, அந்த 70 வயசுக்கு மேலே இருக்கிறவர்கள் இப்பொழுதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இதை ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, குழந்தைத்தனமாக அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லை வேணும்னே நடக்கிறாங்களா அப்படின்றது சில பேருக்கு புரியாமல் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இதில் அவர்களும் என்ன நிலைமை என்று புரிந்து கொண்டு ஒத்துழைப்பு தர வேண்டும். இல்லை ரொம்ப வயசாகிடுச்சு, அவர்களும் குழந்தைகள் மாதிரின்னா ஒரு 80+ 85+ பரவாயில்ல. இது மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லோருமே வயதானவர்கள், பிள்ளைகள் சொல்படி கேட்டு அல்லது நீங்களே உங்களை தற்காத்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரிஷபராசியில் இருக்கவங்க உடனே அவங்களே டாக்டர் ஆகிடுவாங்க, அவங்களே இன்ஜினியர் ஆகிடுவாங்க, அவங்களே பேஷண்ட் ஆகிடுவாங்க. மற்றவர்கள் சொல் பேச்சை நிதானமாக காது கொடுத்து கேட்க மாட்டார்கள். இது மாதிரியான சுச்சுவேஷன்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரிஷபராசி என்பர்கள். மிதுன ராசி என்பர்களே, எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும். கல்வி தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மூலம் ஆதாயம் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடல் நலம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். நெருக்கமானவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5.
மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும், ஜாக்கிரதையாக இருங்கள். கடகராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். முயற்சிக்கேற்ற பாராட்டுகளும் அங்கீகாரங்களும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் லாபமும் அலைச்சலும் உண்டாகும். எண்ணெய் தொடர்பான வியாபாரத்தில் இருப்பவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். இளைய சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2 புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும், அலைச்சல்கள் உண்டாகும். சிம்மராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சுபகாரியங்கள் எண்ணங்கள் ஈடேறும். சொத்துக்கள் விற்பது மற்றும் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் கிடைக்கும். குடும்பத்தில் உள்ள பெரியவர்களிடம் ஒற்றுமையான சூழ்நிலைகளும் தனவரவுகளும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 மகம்பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கும், எண்ணங்கள் ஈடேறும். கன்னியாராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். புதிய முயற்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3 உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் குறையும், சாதகமான நாள். துலாம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சில அலைச்சல்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் உயரதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்ப விவகாரத்தில் சில பிரச்சனைகள் வரும். பண நெருக்கடிகள் ஏற்பட்டு அகலும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. அதிர்ஷ்ட திசை கிழக்கு என் 1 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாகும், ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதங்கள் ஏற்படும். மூத்த உடன் பிறப்புகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலைகள் அமையும். இணையம் சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்கள் முதலீடுகள் தகுந்த ஆலோசனைகள் பெற்று நீங்கள் அதை செயல்படுத்துங்கள். இழுபறியாக இருந்து வந்த செயல்களை செய்து முடிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 விசாகம் மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் உண்டாகும், இழுபறிகள் அகலும். விருச்சிகராசி என்பவர்கள் இப்போது புதிசாக வீடு வாங்குவதற்குரிய சில நல்ல நடத்தைகள்லாம் இப்போ நடக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். விருச்சிகராசி என்பவர்கள் யார்கிட்டையும் தேவையில்லாத சில விஷயங்களை பேசக்கூடாது. அவாய்ட் பண்ணுறது ரொம்ப சால சிறந்தது, தேவையற்ற விஷயங்களை. தனுசு ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்பாராத சில நிகழ்வுகளின் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் முதலீடுகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கும். உயரதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வது சாலச் சிறந்தது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் குறைந்து நெருக்கம் அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகுகின்ற ஒரு அற்புதமான நாள். இதில் என்ன ஒரு மிகப்பெரிய விஷயம்னா, தனுசு ராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். தனுசு ராசி என்பர்கள் இப்போ நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட உங்களுக்குன்னு தேடி சில பிரச்சனைகள் வரும். ஆனால் அது பனி போல் விலகிவிடும். அதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற சமயத்தில் சிவபெருமான் வழிபாடும் பைரவ வழிபாடும், சார் நான் இப்போ சிவபெருமான் வழிபாடும் பண்ணணும் பைரவ வழிபாடும் பண்ணணும், எனக்கு ஒரே வழிபாடு சொல்லுங்கள் சார், அதை பண்ணால் என்ன எப்படி பிரச்சனை முடியும் அப்படின்னா, துர்கா தேவி வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். துர்கைக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் நல்லெண்ணெய் தீபம் 1 தீபம் ஏற்றுங்கள். நீங்கள் எதையும் வேண்டிக்க வேணாம், 1 தீபம் ஏற்றினாலே போதும். அந்த துர்கா தேவி நீங்கள் வார வாரம் ஏற்ற ஏற்ற உங்களுக்கு உண்டான பலன்களை நற்பலன்களை அள்ளித்தருவாள். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்,
சார் இந்த போராட்டம் கேஸு கோர்ட்டு இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா, துர்கை வழிபாடு செய்வது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த வடநாட்டுக்காரர்கள் துர்காதேவி மீது மிகப்பெரிய அளப்பரிய பக்தி வைத்திருப்பார்கள். அதற்கு இதுதான் உண்மையான ரீசன். துர்கை உடனுக்குடனே பலன் தருவார். அது எப்படின்னா, இந்த நரசிம்மமூர்த்தி எப்படி கைமேல் பலன் தருவாளோ அது மாதிரி துர்கை வழிபாடு உடனுக்குடனே சட்டுன்னு நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பா. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 12 ராசிக்காரர்களும் தடை தாமதங்கள் இருக்குது சார் அப்படின்னா, இந்த குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் இதை செய்யணும். 12 ராசிக்காரர்களும் செய்யலாம். வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் ராகு காலமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு நாள் நீங்கள் துர்கைக்கு நல்லெண்ண தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அதிகரிக்கும். மகர ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் எதிர்பாராத ஆதரவு கிடைக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் எதிர்பாராத உதவிகளின் மூலம் சமாளிப்பீர்கள். ஆராய்ச்சி சார்ந்த செயல்பாடுகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகளால் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 6 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். சுயதொழில் சார்ந்த செயல்பாடுகளில் முன்னேற்றம் உண்டாகும். மனை மற்றும் வாகனம் தொடர்பான செயல்களில் லாபம் ஏற்படும். உடல் அசதிகளின் மூலம் சோர்வு உண்டாகும். உயர்நிலை கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே என்ன ஒற்றுமைகள் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 2 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு உண்டாகும். கும்பராசி அன்பர்கள், யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். யாரிடமும் கோபம் கொள்ளாதீர்கள். அமைதியை கடைபிடியுங்கள். மீனராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். உறவினர்களின் வழியில் ஆதாயமான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் நல்ல பலன்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும். பலதரப்பட்ட மக்களின் ஆதரவும் அறிமுகமும் ஏற்படும். மீனராசி அன்பர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்க வேண்டுமோ அதெல்லாம் இப்போது உங்களுக்கு நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும். ஆதாயமான நாள்.